swayam prabha digital india educated india வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து மோனடான் ஃபங்க்ஷன்ஸ்னா என்னென்னு பார்த்தோம் மோனட்டானிக் இன்க்ரீஸிங் மொனட்டானிக் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம் அப்புறம் செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வேர் மோனடானிக்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன் டிஸ்கண்டினியூவஸ் அது வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் அந்த அதாவது டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் அ மொனட்டான் ஃபங்க்ஷன் அந்த அந்த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸை பார்த்தோம்னா அது வந்து கவுண்டபிள் செட்டு ஓகே ஸோ இது வரைக்கும் நேற்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே கண்டினியூட்டியும் டிஸ்கன்டினியூட்டியும் ரீகால் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஒரு எப்போ ஒரு ஃபங்க்ஷனை அட் அ பாயிண்ட்னு சொல்லுவோம் ஏன்னா இதை மறுபடி மறுபடி நம்ம இதை டெஃபனேஷனை ரீகால் பண்ணோன்னா நமக்கு இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ அதனால் நான் ரீகால் பண்ணியிருக்கேன் எஃப்ங்கிறது வந்து எக்ஸுங்கிற மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து ஒய்ங்கிற மெட்ரிக் ஸ்பேஸுக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் அதை வந்து எப்போது அட் அட்ட பாயிண்ட் பி அப்படி சொல்லோன்னா ஃபார் எவ்ரி எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ அதாவது உங்ககிட்ட எந்த எப்சுலன் கொடுத்தாலும் உங்களால் ஒரு டெல்டா கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபைங் இந்த பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா இதில் உள்ள எல்லா பாயிண்ட்டும் ஃபார் எவ்ரி எக்ஸின் பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா அந்த இமேஜ் வந்து எஃப்ஆப் எக்ஸ் அது வந்து பால் சென்டர் அட் ஆஃப் பி ரேடியஸ் எப்சுலன்ல இருக்கும் இன் அதர் வேர்ட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி கம்மா எக்ஸ் இது லெஸ் தென் டெல்டான்னா

சென்டர்ட் எஃப்ஆஃப் பி ரேடியஸ் எப்சுலண்ட் அந்த பாலில் இருக்கும் இதுதான் வந்து கண்டினியூவஸ் கண்டினியூஸ் அட் பி ஸோ கண்டினியூஸ் ஆன் எக்ஸுனால் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் எக்ஸ் தென் வி சே எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் எக்ஸ் ஓகே இது வந்து கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் இது கண்டினியூஸ் ஆன் எக்ஸுன்னா என்ன சொல்லுவோம் கண்டினியூஸ் அட் எவ்ரி பாயிண்ட் ஆன் எக்ஸ் ஓகே அதுதான் டெஃபனேஷன் இப்போ டிஸ்கண்டினியூவிட்டினா என்ன எப்போது வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து டிஸ்கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே வந்து இந்த டெஃபனிஷனை வந்து நான் அப்படியே நெகேட் பண்ணி எழுதணும் நெகேட் பண்ணினா ஃபார் எவ்ரி வர்ற இடத்துல தேர் எக்ஸிஸ்ட்னு எழுதணும் தேர் எக்ஸிஸ்ட்னு இருக்கிற இடத்துல ஃபார் எவ்ரின்னு எழுதணும் ஓகே ஸோ இங்கே வந்து ஃபார் எவ்ரி எப்சிலன் தேர் இஸ் அ டெல்டா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் த பால் எஃபாவெக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் பால் எஃப்அவெக்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் பால் அதை வந்து நான் அப்படியே நெகேட் பண்ணி எழுதணும் தெர் இஸ் அ ஸோ எப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கன்டினியூஸ் அட் பீனு சொல்லணுன்னா தெர்இஸ் அ எப்சிலன் அதுக்கு வந்து எந்த ஒரு டெல்டாவும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது இங்கே வந்து கொடுத்துருக்க எப்சுலனுக்கு ஒரு டெல்டா நம்ம கண்டுபிடிக்கிறோம் தெர் இஸ் அ டெல்டா சாட்டிஸ்ஃபைங் திஸ் கண்டிஷன் அது அதை வந்து நெகேட் பண்ணோம்னா இஸ் அ எப்சுலன் ஃபார் விச் நோ டெல்டா சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் கண்டிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெர்ஈஸ் அ எப்சுலன் ஃபார் விச் ஃபார் எவ்ரி டெல்டா ஃபார் எவ்ரி டெல்டா த பால் சென்டர் அட் பி ரேடியஸ் டெல்டா அதில் நம்ம ஒரு பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியும் அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோன்னா அல்லது எக்ஸ் டெல்டான்னு வச்சுட்டோம்னா ஆஃப் எக்ஸ் டெல்டா வந்து இதில் இருக்காது எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா இந்த பாயிண்ட் வந்து இந்த எஃப் ஆஃப் பி சென்டர் எப்சுலன் அந்த பாலில் இருக்காது இன் அதர் வேர்ட்ஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எஃப்ஆஃப் எக்ஸ் அண்ட் எஃப் ஆஃப் பி கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எஃப்சன் இது வந்து தெர் தெர்ஈஸ் அ பாயிண்ட் தெர் ஈஸ் அ பாயிண்ட் எக்ஸ் டெல்டா இன் திஸ் பால் ஓகே அப்போது இதுக்கு இது சீக்வன்ஷியலாக என்ன சொல்லலான்னா நம்மால் வந்து ரெண்டு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் சே எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு பி ஒய்என் கன்வர்ஜஸ் டு பி ஆனால் எஃப்ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் ஆனாலும் ஈவன் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜ் ஆகணும்னு அவசியம் இல்லை எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வெர்ஜஸ்ட்னு வச்சுக்கலாம் எஃப்ஆப் ஒய்எனும் கன்வெர்ஜஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம் ஆனால் லிமிட் ஆர் டிஃப்ரெண்ட் ஓகே லிமிட் ஆர் டிஃப்ரெண்ட் ஸோ இந்த டிஸ்கன்டினியூவிட்டியவே வந்து நான் சீக்வன்ஷியலில் சொல்லணுன்னா தேர் எக்ஸிஸ்ட் தேர் எக்சிஸ்ட் sequences sequences x n and y n in x satisfying satisfying x n converges to p and y n converges to p ok but that does not imply limit n tending to infinity f of x n.

எஃப் ஆஃப் பி அதுதான் வந்து கண்டினியூவிட்டி அதோட டெஃபனிஷன் ஸோ டிஸ்கண்டினியூவிட்டின்னா நம்மளால் ரெண்டு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் கன்வெர்ஜிங் டு பி பட் லிமிட் எஃப் ஆஃப் இஸ் நாட் ஈக்வல் டு லிமிட் எஃப் ஆஃப் ஒயன் இதையே வந்து இன்னொரு சாட்டிஸ்ஃபைங் திஸ் அண்ட் பட் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸன் இஸ் நாட் ஈக்வல் டு லிமிட் எஃப் ஆஃப் ஒயன் ஓகே இதுதான் வந்து டிஸ்கண்டினியூட்டிக்குள்ள டெஃபினேஷன் ஓகே ஸோ நம்ம இங்கே வந்து மோனட்டான் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பேசுனதுனால நம்ம டிஸ்கண்டினியூட்டியை வந்து இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறைய அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அதாவது எஃப் ப்ளஸ் எஃப் ஜி கண்டினியூவஸ் ஆன மெட்ரிக் ஸ்பேஸ்னால் எஃப் ப்ளஸ் ஜி ஸோ நான் எப்படி எழுதிக்கிறேன் எஃப் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸு எக்ஸ் டூ ஆர்

நிறைய விஷயம் என்னென்னா எஃப் ப்ளஸ் ஜி கண்டினியூவஸ் இஸ் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் இது பார்த்துருக்கோம் அப்புறம் ப்ராடக்ட் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் எஃப் மல்டிப்ளிகேஷன் ஜி இஸ் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் சார் இதுவும் பார்த்துருக்கோம் ஓகே அதே மாதிரி எஃப் பை ஜி எஃப் பை ஜி வந்து நீட் நாட் பி கண்டினியூஸ் ஆன் எக்ஸு ஒரு சப்செட்டில் கண்டினியூஸ் ஆகும் எப்போது வந்து ஜி நாட்டிகோல்டு ஜீரோவாக இருக்கோ அங்கெல்லாம் நம்ம எஃப் பை ஜி டிவைட் பண்ண முடியும் டிஃபைன் பண்ண முடியும் மூணாவது வந்து F by g from y to or x1, uh, x1 to r is continuous, uh, is continuous on x1, continuous on x1, x1 not a definition in a, the set of all x in x such as that g of x not equal to 0. G of x not equal to 0. Okay. So f by g on the continuous. இது மூணும் பார்த்துருக்கோம் இது மூணும் நம்மளால் ஏன் டிஸ்கஸ் பண்ண முடியுதுன்னா நம்மளுடைய கோடமைன் வந்து ரியல் நம்பர் அதில் வந்து ஸ்ட்ரக்சர் அல்ஜி ப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது அதனால் எஃப் ப்ளஸ் ஜி பார்த்தோம் எஃப் இன்ட்டு ஜி பார்த்தோம் எஃப் பை ஜியும் பார்த்துருக்கோம் ஓகே இது மூணுமே கண்டினியூஸாக இருக்கும் எப்போன்னா எஃப் கம்மா ஜி கண்டினியூவஸான எக்ஸுன்னா இந்த மூணுமே கண்டினியூஸாக இருக்கும் ஆனால் எஃப் பை ஜி வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸில் கண்டினியூஸாக இருக்கும் ஓகே இதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு கண்டினியூட்டியில் அது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ஓகே அது வந்து என்னன்னா இஃப் எஃப்ரம் எக்ஸ் டி எக்ஸ் ஒய் டி அண்ட் ஜி ஃப்ரம் ஒய் டிஒய் டு

ஸோ நம்மக்கிட்ட ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது ஒன்று எஃப் எஃப் வந்து எக்ஸிலேருந்து ஒய்க்கு போகிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஜி வந்து ஒய்லேருந்து செட்டுக்கு போகிற கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்போ நம்ம ஜி காம்போசிஷன் எஃப் வந்து வெல் டிஃபைன்ட் ஏன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னென்னா ஸோ ஜி காம்போசிஷன் இங்கே டெஃபனேஷன் என்னென்னா ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ் இது வந்து என்ன ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ இது வந்து ஃபார் ஆல் எக்ஸ் இன் எக்ஸ் ஸோ இது வந்து வெல் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஓகே அதனால் இங்கே காம்போசிஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷனும் வந்து கண்டினியூஸ் ஆன் எக்ஸாக இருக்க போகுது ஸோ இதோடைய ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம ஈஸியாக கண்டினியூ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்ஸை வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸை வச்சு எப்படி டிஸ்கஸ் பண்ணமோ அதே ஐடியாவை வச்சு இதோடைய ப்ரூஃப் வந்து நம்ம ஈஸியாக கொடுக்கலாம் ஸோ நான் வந்து அட் அ பாயிண்ட் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இது கண்டினியூஸ்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ லெட் பி பிலாங்ஸ் டு எக்ஸ் பி ஃபிக்ஸ்டு ஓகே பி பிலாங்ஸ் டு பிங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட்டு நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதில் தான் நம்ம வந்து இப்போ கண்டினியூட்டியை பற்றி பேச போகிறோம் ஸோ டூ ப்ரூவ் டூ ப்ரூவ் இஃப் எக்ஸ் என் இன் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு பி தென் ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ் என் இந்த சீக்வன்ஸ் ஜி காம்போசிஷன் எஃப் அட் எக்ஸ்என் இந்த புது சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜி காம்போசிஷன் எஃப் அட் பி ஓகே இந்த வேல்யூக்கு கன்வர்ஜ் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும் ஓகே இந்த வேல்யூ ஏன்னா இதை வந்து ஹெச்ன்னு வச்சுக்கோங்க ஹெச் ஆஃப் எக்ஸ்என் ஹெச் ஆஃப் எக்ஸ்என் வச்சுக்கோங்க ஹெச் ஹெச்ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு கன்வர்ஜஸ் டு ஹெச் ஆஃப் பி இதை தான் நம்ம சொல்லணும் வேர் ஹெச் வேர் H equal to F com G composition F, okay, G composition F, so first what is H of Xn, note that, so what is H of x n? H of Xn is G of F of Xn, note that H of Xn is this, okay, F is continuous, as F is continuous,

f எஃப்ஆப் பி பிலாங்ஸ் டு ஒய் ஸோ மேலே இன்னும் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் த சீக்வன்ஸ் த சீக்வன்ஸ் எஃப்ஆப் எக்ஸ்என் இது ஒரு சீக்வன்ஸு ஒயில் இன் ஒய் கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃபி கன்வர்ஜஸ் டு எஃப்ஆஃப் பி அப்போ உங்ககிட்ட ஒய்என் ஒய்என்னு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது அது வந்து ஒய்என் சீக்வன்ஸ் இன் ஒய் கன்வர்ஜிங் டு ஆஃப் பி

ஏன்னா ஒய்என் வந்து ஏதோ ஒரு சீக்வன்ஸ் இன் ஒய் விச் கன்வர்ஜஸ் டூ சம் நம்பர் ஒய் நாட் இன் ஒய்னா ஜி ஆஃப் ஒய்என் கன்வர்ஜஸ் டு ஜி ஆஃப் ஒய் நாட் ஆனால் இங்கே வந்து ஒய் நாட்டுங்கிறது எஃப் ஆஃப் பி வச்சுக்கலாம் ஆஃப் எக்ஸ்என்னு வச்சுக்கலாம் ஸோ அதனால் வந்து ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டூ ஜி ஆஃப் எஃப் பி ஆனால் இது என்ன தட் இஸ் தட் இஸ் ஜி ஆஃப் எஃப் எக்ஸ்என் என்ன ஹெச் ஆஃப் எக்ஸ்என்

வெரிஃபை பண்ணணும் அல்லது சீக்வன்ஷியல் ஆர்கியூமெண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணணும் ஸோ நம்ம இங்கே வந்து சீக்வன்ஷியல் ஆர்குமெண்ட் வச்சு வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஓகே ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதாவது இன் பி பிலாங்ஸ் டு எக்ஸு அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூட்டி சொல்லியிருக்கோம் ஆனால் பிங்கிறது வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாலும் அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டு ஓகே அது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் அப்போ ஹெச்ங்கிற இந்த ஜி காம்போசிஷன் எஃப்

ஜி காம்போசிஷன் எஃப் தட் இஸ் ஹெச் இஸ் கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் ஓகே கண்டினியூவஸ் ஆன் எக்ஸ் ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ஆர்பிட்ரி பாயிண்ட்டில் கண்டினியூட்டியை வெரிஃபை பண்ணியிருக்கோம் அதனால் வந்து அது ஹோல் டொமைன்லேயே கண்டினியூஸ் ஓகே ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் எதனால் யூஸ்ஃபுல்னா ரெண்டு காம்போஸ் ஒரு ஒரு கண்டினியூஸ் ரெண்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்கு அதால் நம்ம அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்மளால் கம்போஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுவும் வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் ஓகே அதை வந்து நம்ம இங்கே இந்த இந்த ரிசல்ட் மூலமாக நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து ஸோ இந்த 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 ரிசல்ட்டை இல்லஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பவர் சீரீஸை வந்து ரீகால் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு சீரீஸ் எப்போ கன்வெர்ஜ் ஆகுன்னா அதுக்கு நிறைய ரூட் டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் ரேஷியோ டெஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஓகே ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு எப்போ வந்து பவர் சீரீஸ் கன்வெர்ஜ் ஆகுன்னு பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பவர் எண்ன்னு நான் வச்சுக்கிறேன் ஏஎன் எக்ஸ்பவர் என் வேர் ஏஎன் சார்

ஸோ இங்கே வந்து என் த்ரூட் ஆஃப் ஏ வந்து என்னென்னா எக்ஸ்பவர் என் வந்து கண்டினியூவஸு ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் ஓகே ஸோ இங்கே என் த்ரூட்டுங்கிறது என்னென்னா ஜீரோ டு இன்ஃபினிட்டி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எக்ஸ்பவர் என் இஸ் அ ஃபங்க்ஷன் ஜீரோ டு இன்ஃபினிட்டியில் எக்ஸ்பவர் என் வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அதே நேரத்தில் இது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்

for every alpha greater than alpha greater than or equal to 0 there exists a x in 0 comma infinity such that x power n equal to alpha x power n equal to alpha n is a fixed number n is a fixed number okay for every natural number is true for every natural number where n belongs to natural number is fixed one is a fixed one ஃபார் எவ்ரி நேச்சுரல் நம்பர் இது ட்ரூ அப்போ நான் வந்து இங்கே ஒன் ஒன் டு 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 த த இதோடைய ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் டிஃபைன் பண்ணுறேன்னா ஸோ ஒய் 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 பவர் 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 பை என் 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 ஈக்குவல் 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 பீட்டா 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 இஃப் இஃப் ஓகே அதாவது கொடுத்துருக்க ரியல் நம்பருக்கு நம்ம வந்து ஒய் ரைஸ் டு த பவர் ஒன் பை என்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணணும் நான் அதை வந்து பீட்டான்னு எப்போ டிஃபைன் பண்ணுறான் போகிறேன்னா இப்போ வந்து இந்த பீட்டாக்கு கரஸ்பாண்டிங்காக அதாவது பீட்டா டு த பவர் என் வந்து ஒய்னு தெரியும் ஏன்னா ஒய் வந்து கொடுத்துருக்க நம்பர் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இங்கே இந்த ப்ரீவியஸ் டெஃபனேஷன் பாருங்கள் ஆல்ஃபாங்கிறது கொடுத்துருக்க கரஸ்பாண்டிங் நம்பர் அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸு கண்டுபிடிக்க முடியும் சச் தட் எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ நான் இங்கே வந்து ஆல்ஃபா பவர் ஒன் பை என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஜஸ்ட் யூஸிங் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன் ஓகே எஃப் வந்து பைஜெக்டிவ்னா எஃப் இன்வர்ஸ் வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் ஸோ அதே லாஜிக்கை வச்சு நான் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஏன்னா கொடுத்துருக்க ஒய்க்கு நம்மளால் ஒரு பீட்டா கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபைங் பீட்டா பவர் என் ஈக்குவல் டு ஒய் அப்போ நான் ஒய் பவர் ஒன் பை என்ன டிஃபைன் பண்ண போகிறேன்னா ஈக்குவல் டு பீட்டா ஓகே ஈக்குவல் டு பீட்டா இது வந்து ஒரு ஒன் டு ஒன் ரிலேஷன் ஓகே ஒன் டு ஒன் ரிலேஷன் கிவன் ஆல்ஃபா தெர் இஸ் அ எக்ஸ் சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்போர் அண்ட் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸோ அதே மாதிரி இன்வர்ஸ் உன் ட்ரூ அதே மாதிரி இன்வர்ஸுன் ட்ரூ ஏன்னா வந்து இது திஸ் இஸ் அ பைஜக்டிவ் ஃபங்க்ஷன் ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து ஒன் டு த பவர் என் நம்பர் நான் நெகட்டிவ் நம்பர் ரைஸ் டு த பவர் ஒன் பை என் இது வந்து நமக்கு என்னென்னு தெரியும் அதே நேரத்தில் லிமிட் சுப்ரீமம் என்னன்னு தெரியும் ஓகே லிமிட் சுப்ரீமம் கொடுத்துருக்க சீக்வன்ஸுக்கு நான் நெகட்டிவ் சீக்வன்ஸு இங்கே வந்து நான் நெகட்டிவ் சீக்வன்ஸு அதுக்கு வந்து லிமிட் சுப்ரிமம்னா என்ன லிமிட் இன்ஃபிமம்னா என்ன இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் இந்த நம்பர் ஆல்ஃபாவா வந்து லிமிட் சுப்ரீமம் என் டெண்டிங் டு இன்ஃபினிட்டி என் த்ரூட் ஆஃப் ஏஎன் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே வந்து ஜீரோனா நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறது ஜீரோக்கு வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஏன்னா வந்து ஒன் பை ஜீரோ ஒன் பை ஜீரோன்னா என்ன அது வந்து இட் இஸ் நாட் எ டிஃபை வெல் டிஃபைன்ட் நம்பர் ஓகே ஒன் ஒன் பை ஜீரோ ஸோ அதனால் வந்து இங்கே ஜீரோவை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஓகே ஸோ இந்த நம்பர் ஆல்ஃபான்னு வச்சுக்கிறான் இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு ரேடிய ஆர்னு ஒன்று டிஃபைன் பண்ணணும் ஓகே செட் ஆர் ஈக்குவல் டு ஒன் பை ஆல்ஃபா இது எப்போன்னா இஃப் வேர் ஆல்ஃபா நாட் ஈக்வல் டு ஜீரோ அல்லது ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஜீரோன்னு வச்சுக்கலாம் கிரேட்டர் தென் ஜீரோ லெஸ் தென் ஜீரோ லெஸ் தென் ஆல்ஃபா ஆல்ஃபா less than infinity okay r வந்து ஜீரோ எப்போன்னா ஆல்ஃபா வந்து இன்ஃபினிட்டின்னு வச்சு சொன்னோம் ஆல்ஃபா வந்து infinity ஆர் no, வந்து so no. infinity எப்போன்னா இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 ஓகே இஃப் ஆல்ஃபா ஈக்குவல் to ஜீரோ ஸோ இப்படி எடுத்துட்டு இந்த series இருக்கு இல்லையா இந்த series இந்த பவர் series இது வந்து எப்போ கன்வெர்ஜ் ஆகும்னா if so the power series

ஸோ நம்ம வந்து இப்போ இந்த சீரீஸ் பார்க்கலாம் சமேஷன் ஸோ நம்ம வந்து இந்த சீரீஸ் எக்ஸ்போனன்ஷியல் இபவர் எக்ஸ் வந்து ஒன் பிளஸ் சமேஷன் என் ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்பவர் என் பை என் ஃபேக்டோரியல் ஓகே எக்ஸ்பவர் என் பை என் ஃபேக்டோரியல் இது வந்து எக்ஸ்போனன்ஷியல்னு பார்த்துருக்கோம் திஸ் இஸ் ஃபார் ஆல் எக்ஸ் திஸ் இஸ் ஃபார் ஆல் எக்ஸ் ஓகே அதே மாதிரி நம்ம வந்து இந்த சீரிஸ் பார்க்கலாம் சம்மேஷன் என்ஈக்வல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் டு த பவர் என் பிளஸ் ஒன் எக்ஸ் டு த பவர் டூ என் மைனஸ் ஒன் டிவைடட் பை டூ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் அதாவது இங்கே என்ன சீரீஸ் எடுத்திருக்கேன்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கியூ பை த்ரீ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் டு த பவர் பை ஃபைவ் ஃபைவ் ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் டு த பவர் செவன் பை செவன் ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் எக்ஸெட்ரா இந்த சீரீஸ் வந்து என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா சைனக்ஸ் ஓகே இது வந்து இதெல்லாம் எக்ஸ்போனன்ஷியலில் வந்து நான் இப்படி டிஃபைன் பண்ணுறேன் சைனக்ஸை வந்து இது டி இப்படி டிஃபைன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் பிஎஸ்சிலேயோ அல்லது டுவெல்த் கிளாஸ்லேயோ வந்து எக்ஸ்போனன்ஷியல் அ ஃபங்க்ஷன் இபவர் எக்ஸ் இஸ்ஸாக ஃபங்க்ஷன்னு பார்த்துருப்பீங்க சைனக்ஸுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன்னு பார்த்துருப்பீங்க காசெக்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இந்த இந்த டெஃபனிஷன் இருக்குது இந்த பவர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கலாம் ஸோ இங்கே வந்து அதை அதை நம்ம நம்ம வந்து அதை படிக்க போகிறோம் இது ஏன் டிஃப்ரென்ஷியபுள் இது ஏன் பவர் சீரீஸ்லாம் வந்து ஏன் டிஃப்ரென்ஷியபிள் பவர் சீரீஸ்லாம் வந்து ஏன் கண்டினியூஸுங்கிறது வந்து நம்ம லேட்டர் சாப்டர்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் லேட்டர் லெக்சர்ஸில் நம்ம இதை பார்க்க போகிறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம அதை அசியூம் பண்ணிக்கலாம் அட்லீஸ்ட் இங்கே இந்த இந்த டிஸ்கஷனுக்காக நான் வந்து இதை அசியூம் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து ஃபர் ஆல் எக்ஸின் ஆருக்கு வந்து இது கன்வெர்ஜ் ஆக போகுது ஃபர் ஆல் எக்ஸின் ஆருக்கு எக்ஸ்பரென்ஷியல் கன்வெர்ஜ் ஆக போகுது ஏன்னா நம்ம வந்து இந்த ஆல்ஃபாவை வந்து இதுக்கு கேல்குலேட் பண்ணலாம் ஆல்ஃபாங்கிறது வந்து என்ன லிமிட் சுப்ரீமம் ஆஃப் என் த்ரூட் ஆஃப் மாடிஏஎன் ஸோ இந்த சீரிஸ்க்கு வந்து ஏஎன் வந்து என்னென்னா ஒன் பை என் ஃபேக்டோரியல் ஃபரால் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஃபரால் என் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஸோ இதை யூஸ் பண்ணி இங்கே வந்து லிமிட் சுப்ரீமம் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலான்னா லிமிட் சுப்ரீமம் வந்து ஜீரோ இந்த ஒன் பை என் ஃபேக்டோரியல் த்ரூட் ஆஃப் ஏஎன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரோ அதனால் ஆர் வந்து இன்ஃபினிட்டி அப்போ இந்த சீரீஸ் வந்து ஃபார் ஃபாரால் எக்ஸ் ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏ டூ என் இந்த சீரீஸ்க்கு வந்து ஏ டூ என் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் ஏ டூஎன் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு வந்து 1 பை அல்லது மைனஸ் ஒன் டு த பவர் என் ப்ளஸ் ஒன் பை டூ என் மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் டூ என் மைனஸ் ஒன் ஓகே ஸோ இங்கே வந்து இது இந்த ஏ டூ என் மைனஸ் ஒன் வந்து ஆக்சுவலாக இதோடைய ஒரு சப் இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜஸ் டு ஜீரோங்கிறதுனால இந்த சீக்வன்ஸும் வந்து அதாவது என் root ஆஃப் மாடி ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஜீரோங்கிறதுனால என் த்ரூட் ஆஃப் என்னும் கன்வெர்ஜஸ் டூ ஜீரோ இங்கே ஏ சஃபிக்ஸ் டூ என் அதோடைய என் இந்த டேர்முக்கு என்ட் பார்த்தாலும் அதுவும் வந்து ஜீரோ தான் ஸோ அப்போ இந்த சீரீஸும் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ ஸோ இங்கேயும் வந்து ஸோ ஹியர் ஹியர் என் த்ரூட் ஆஃப் ஏஎன் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இது இந்த நம்பர் தான் வந்து ஆல்ஃபா இங்கே வந்து கன்வர்ஜே ஆகுது அதனால லிமிட் சுப்ரீமம் ஈக்குவல் டு லிமிட் இன்ஃபீமம் ஈக்குவல் டு லிமிட் ஓகே இங்கே வந்து லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டி இது வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு வரப்போகுது ஈக்குவல் டு ஜீரோ அப்போது லிமிட் சுப்ரீமும் அதே நம்பர் தான் லிமிட் சுப்ரீமம் என் டு இன்ஃபினிட்டி என் த்ரூ டேஎன் இதுவும் வந்து ஜீரோ ஸோ இது ஜீரோங்கிறதுனால இந்த நம்பர் ஆர் ஆருங்கிறது ஒன் பை ஆல்ஃபா ஒன் பை ஆல்ஃபா ஸோ அது வந்து இங்கே இந்த கேஸுக்கு வந்து இன்ஃபினிட்டி ஸோ இங்கே சைனக்ஸுக்கும் வந்து இந்த சீரீஸ் வந்து ஃபார் ஆல் எக்ஸுக்கு இது ட்ரூ ஃபார் ஃபார் எவ்ரி எக்ஸின் ஃபார் எவ்ரி எக்ஸின் ஆர் சைனக்ஸ் ஈக்குவல் டு இந்த பவர் சீரீஸ் ஓகே சைனக்ஸ் ஈக்குவல் டு இந்த பவர் சீரீஸ் ஸோ நான் இங்கே வந்து இந்த இந்த நம்பர் ஆரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த நம்பர் ஆரை வந்து ரேடியஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்லுவோம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஏன்னா ஏன்னா இது வந்து ரேடியஸ்ன்னு ஏன் சொல்கிறோன்னா இங்கே வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கேன்னா இந்த பவர் சீரீஸ் கன்வர்ஜஸ் இஃப் மாடெக்ஸ் லெஸ் தேன் ஆர் மாடக்ஸ் லெஸ் தேன் ஆருங்கிறது என்ன ஜீரோ இங்கே ப்ளஸ் ஆர் இங்கே மைனஸ் ஆர் அப்போ இந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல்க்கு சென்டர் வந்து ஜீரோ ஏன்னா இது பால் சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஆர் இது வந்து பால் சென்டரெட் ஜீரோ ரேடியஸ் ஆர் அதனால் இது வந்து ஒரு ரேடியஸுங்கிற ஒரு நம்பரை கொடுக்கும்போது எல்லா கேஸ்லேயும் இல்லை ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னா அது வந்து ஜீரோ ரேடியஸ் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா ரேடியஸ் ஆர் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோ ஓப்பன் பாலுக்கு ஆர் வந்து கிரேட்டர் தேன் ஜீரோன்னு சொல்லுவோம் ஸோ இந்த கேஸில் வென் ஆர் கிரேட்டர் தேன் ஜீரோ இது வந்து ஒரு ரேடியஸை கொடுக்குது ரேடியஸ் ஆஃப் த பால் சென்டரட் ஜீரோ ரேடியஸ் வந்து ஆறு ஸோ அதனால் இந்த இந்த நம்பர் ஆரை வந்து ரேடியஸ்னு சொல்கிறேன் இந்த இன்ட்ரவலை வந்து இன்ட்ரவல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ்னு சொல்கிறேன் இந்த இன்ட்ரவலை வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஏன்னா இதில் உள்ள ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் இந்த சீரீஸ் கன்வெர்ஜ் ஆக போகுது ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இந்த நம்பர் ஆறுக்கு பேர் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இப்போ இங்கே இன்ட்ரெஸ்டிங்லி வந்து நம்ம என்ன சொல்லலான்னா இந்த பவர் சீரீஸ் வந்து இந்த இன்டர்வெல்லில் வந்து கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனாக இருக்க போகுது ஓகே இந்த பவர் சீரீஸ் பவர் சீரீஸ் வந்து இந்த இன்டர்வெல்ல வந்து கண்டினியூஸாக இருக்க போகுது இன்ஃபேக்ட் நம்ம வந்து லேட்டராக வந்து என்ன ப்ரூவ் பண்ணலான்னா பவர் சீரீஸ் வந்து டிஃப்ரென்ஷியபுளாகவே இருக்க போகுது ஒன் டைம் இல்லை நிறைய டைம் டிஃப்ரென்ஷியபிளாகவே இருக்க போகுது ஸோ அதை வந்து நம்ம லேட்டர் கிளாஸில் ப்ரூவ் பண்ணலாம் ஸோ நான் வந்து இந்த இங்கே காம்போசிஷனை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ஒரு இந்த ஒரு ட இந்த அசம்ஷன் வச்சுக்கிறேன் என்ன அசம்ஷன்னா பவர் சீரீஸ் வந்து கண்டினியூவஸ் ஆன் திஸ் கண்டினியூவஸ் ஆன் இன்ட்ரவல் ஆஃப் அந்த இன்ட்ரவல் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் அந்த இன்ட்ரவலில் இட் இஸ் அ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷனுங்கிறத நான் அசியூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ வி அசியூம் ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணுறோன்னா ஸோ இஃப் சம்மேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி ஏஎன் எக்ஸ் பவர் என் கன்வர்ஜஸ்

ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஏஎன் எக்ஸ்போர் கண்டினியூவஸ் ஆன் மைனஸ் ஆர் கம்மா ஆர் ஸோ இதை வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் எதனால் இங்கே அசியூம் பண்றேன்னா நான் வந்து லேட்டர் கிளாஸில் இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் ஸோ இங்கே இந்த இடத்துல நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணலை ஏன்னா இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணால் நான் வந்து நிறைய விஷயம் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்சல்யூட் கண்டினியூட்டின்னா என்ன அதுக்கப்புறம் அப்சல்யூட் கண்டினியூட்டியை வச்சு நான் இது வந்து கண்டினியூஸ்னு நான் வந்து ப்ரூவ் பண்ணணும் அந்த டிஸ்கஷனை வந்து நம்ம லேட்டராக வச்சுக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து இது நமக்கு ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது இன் பர்டிகுலர் சைனக்ஸ் இஸ் ஏ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சைனக்ஸுக்கு வந்து பிகாஸ் சைனக்ஸ் ஹாஸ் அ பவர் சீரீஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் ஆர் சைனக்ஸுக்கு வந்து ஒரு பவர் சீரிஸ் எக்ஸ்பேன்ஷன் இருக்குது ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஆர் ஓகே ஸோ அதனால் அந்த அசம்ஷனையும் எடுத்துக்கிட்டேன்னா சைனக்ஸ் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஸோ அதே மாதிரி காசெக்ஸும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஏன்னா காசெக்ஸையும் எப்படி எழுதலாம்னா ஒன் மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பை டூ ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸ் பவர் ஃபோர் பை ஃபோர் ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸ் பவர் சிக்ஸ் பை சிக்ஸ் ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸெட்ரா இதோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து தமேஷன் என் ஈக்குவல் டு ஜீரோ டு இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன் டு பவர் என் எக்ஸ் பவர் என் பை எக்ஸ் பவர் டூ என் பை

ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எஃப்ரம் ஜீரோ இன்ஃபினிட்டி டு ஜீரோ இன்ஃபினிட்டி கிவன் பை கிவன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் இது வந்து இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ஓகே இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் எதனால் கண்டினியூஸ்னால் ஏற்கனவே சீக்வென்ஷியல் ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா ஸோ நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் பாருங்கள் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு பி ஸோ அசியூம் அசியூம் என் இன் ஜீரோ இன்ஃபினிட்டி கன்வர்ஜஸ் கன்வர்ஜஸ் டு பி பிலாங்ஸ் டு ஜீரோ கமா இன்ஃபினிட்டி இப்போ ஒரு சீக்வென்ஸ் இருக்குது அதோடைய லிமிட் வந்து நான் ஜீரோ ரெண்டாவது இந்த சீக்வென்ஸில் உள்ள எல்லா டேர்மும் வந்து நான் ஜீரோ ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தெரியுன்னா ஒன் பை எக்ஸ்என் அந்த ரெசிப்ரோக்கல் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் த லிமிட் வென் த லிமிட் இஸ் நான் ஜீரோ ஏற்கனவே நம்ம இதை பார்த்துருக்கோம் ஸோ திஸ் இம்ப்ளை ஒன் பை எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு ஒன் பை பி திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ்என் எஃப் ஆஃப் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் பி ஓகே ஸோ இது வந்து கண்டினியூவஸ் Sin x we can compose panel in the function O D F. So g g of so let g of x equal to sin x Sin x for every x belongs to 0, comma infinity. For every x belongs to g 0 comma infinity. So, if on f is a function from 0, comma infinity to 0 comma infinity, g is a function from

ஓப்பன் ஜீரோ இன்ஃபினிட்டி ஜி காம்போசிஷன் எஃப் என்ன ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜிஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸோ எஃப்ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து ஒன் பை எக்ஸ் ஜி ஆஃப் ஒய்ங்கிறது வந்து சைன் ஒய் ஸோ இது வந்து சைன் ஒன் பை எக்ஸ் இது வந்து சைன் ஒன் பை எக்ஸ் எப்பன்னா ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஓப்பன் ஜீரோ கமா இன்ஃபினிட்டி ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் ஓப்பன் ஜீரோ கமாய் இன்ஃபினிட்டி ஹென்ஸ் சைன் ஒன் பை எக்ஸ் இஸ் continuous ஆன் ஜீரோ கமா infinity, ஓகே 0, கமா நம்ம இதே எக்ஸாம்பிள் மறுபடியும் ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு ஸோ அதனால் நான் இவ்வளோ நேரம் வந்து இந்த sin 1 பை எக்ஸ் வந்து continuous on 0, infinity வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை வச்சு சொல்லியிருக்கேன் ஓகே ஸோ நம்ம இந்த இந்த லெக்சரோடைய ஆக்சுவல் ஐடியா வந்து discontinuity பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கண்ட்டினியூட்டி இன் ரியல் லைனில் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம் ஓகே ஸோ டெஃபனிஷன் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஓப்பன் இன்டெரவல் ஏகமா பி டு ஆர் இஸ் செட் டு ஹேவ் எ simple discontinuity simple discontinuity either or where simple discontinuity or discontinuity of are said to have discontinuity or said to have discontinuity of the first kind of the first kind if said to have a simple discontinuity or discontinuity of the first kind at a point at a belongs to at at p belongs to a b at p belongs to a b if right limit exists or no, right limit extending to p plus f of x and लेफ्ट लिमिट अदूं एक्सिस्ट आगनो एक्सटेंडिंग टू पी माइनस एफ ऑफ एक्स एक्सिस्ट इन आर इन द रेंड लिमिट तू एक्सिस्ट आगनो इधर मॉडल कंडीशन रेंड आज कंडीशन इधर रेंड में डिफरेंट नंबर्स लिमिट एक्सटेंडिंग टू पी प्लस एफ ऑफ एक्स नॉट इक्वल टू लिमिट एक्सटेंडिंग टू पी ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரியல் லைனில் வந்து லிமிட் அல்லது கண்டினியூவிட்டி வந்து ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட்டை வச்சு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும்னு நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே அந்த கான்செப்டை வந்து கான்செப்டை வச்சு நம்ம வந்து டிஸ்கன்டினியூவிட்டி வந்து ஒரு டெஃபனேஷன் கொடுக்குறோம் டிஸ்கன்டினியூவிட்டி வந்து ஃபஸ்ட்டு கைண்டுன்னு எப்போ சொல்லுவோம்னா அல்லது சிம்பிள் டிஸ்கன்டினியூவிட்டி அட் அ பாயிண்ட் பி எப்போ சொல்லுவோம்னா ரைட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் லெஃப்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும் பட் தேர் டிஃப்ரெண்ட் எக்ஸிஸ்ட் இன் ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது ஆனால் அந்த ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு டெஃபனிஷன் இருக்கு டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் த செகண்ட் கைண்ட் ஸோ டெஃபனிஷன் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ பி டு ஆர் இஸ் செட் டு ஹாவ் is said to have discontinuity of second kind at p belongs to a b if either right limit f of x

அந்த டிஸ்கண்டினியூவிட்டியை வந்து டிஸ்கண்டினியூவிட்டி ஆஃப் செகண்ட் கைண்ட்னு சொல்கிறோம் ஓகே ஸோ இங்கே டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் ஃபஸ்ட் கைண்டுக்கு வந்து நேச்சுரல் எக்ஸாம்பிள்ஸ் வந்து மொனட்டான் ஃபங்க்ஷன்ஸ் ஓகே மொனட்டான் ஃபங்க்ஷன்ஸ் ஸோ நான் அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாகவே அல்லது ரிமார்க்காக கூட வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து ரிமார்க்காக சொல்கிறேன் ரிமார்க் if f from a comma b to r is a monotone function is a monotone function then f has simple discontinuity When I know the assumption is a monotone function and f is discontinuous at P and F is discontinuous at P belongs to A B na, then F has simple discontinuity as at F has simple discontinuity. அட் அட்பி ஏன்னா வந்து நம்ம ஒரு மோனடான் ஃபங்க்ஷனுக்கு ரைட் லிமிட்டுக்கும் லெஃப்ட் லிமிட்டுக்கும் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சுப்ரீமம் அண்ட் இன்ஃபீமமில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம் ஓகே ஸோ இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு லெஃப்ட் லிமிட்டுங்கிறது வந்து சுப்ரீமம் எஃப் ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் லெஸ் தேன் பி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமா பி அதில் சுப்ரீம் எஃப் ஆஃப் எக்ஸோடைய சுப்ரீமம் பார்த்தோன்னா அதுதான் வந்து லெஃப்ட் லிமிட் அதே மாதிரி ரைட் லிமிட் வந்து இன்ஃபீமம் ஆஃப் எஃப் ஆஃப் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி கம்ஆ பி இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஒரு ரிசல்ட்டாக ஸோ அதனால் வந்து மொனடான் ஃபங்க்ஷன்ஸ் அதே மாதிரி டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் அந்த சுப்ரீமத்தை வந்து இன்ஃபிமத்தாலையும் இன்ஃபிமத்தை சுப்ரி சுப்ரீமத்தாலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் கிடச்சிரும் அல்லது நம்ம அதை அது என்னங்கிறத வந்து ரைட் ஆன் பண்ணிடலாம் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷனுக்கு அப்போது இங்கே வந்து டிஸ்கண்டினியூஸாக இருந்ததுன்னா அப்போது அது வந்து சிம்பிள் டிஸ்கன்டினியூட்டியாக தான் இருக்க போகுது மோனடான் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏன்னா வந்து ரைட் லிமிட் லெஃப்ட் லிமிட் ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆக போகுது ஸோ அப்போது வந்து இது வந்து ஸோ மோனட்டான் ஃபங்க்ஷன் நீங்கள் எந்த மோனடான் ஃபங்க்ஷன் எடுத்தாலும் அது வந்து ஆல்வேஸ் ஹேவ் அ சிம்பிள் டிஸ்கன்டினியூவிட்டி இஃப் இட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் ஆனால் டிஸ்கண்டினியூட்டி ஆஃப் செகண்ட் கைண்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான எக்ஸாம்பிள் வந்து நம்ம இங்கு இதுலேருந்து இந்த சைன் ஒன் பை எக்ஸ் இது வந்து காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம வந்து சொல்லலாம் அது வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம்னா ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் ஓப்பன் ஜீரோ கம்ஐ இன்ஃபினிட்டி டு க்ளோஸ் தி ஜீரோ கம்ஐ இன்ஃபினிட்டி வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் பை எக்ஸ் வேர் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன் பை எக்ஸ் ஸோ இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன் பை எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து சைன் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது சைன் எக்ஸ் ஸோ நான் இது இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு நான் இதை வந்து ஜீரோவில் எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிறேன் ஜீரோவில் வந்து இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குமா அப்படி பார்த்தோம்னா ஸோ இது வந்து திஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஜீரோ திஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஜீரோ ஓகே ஸோ ஸோ நம்ம இங்கே வந்து ரைட் சைடில் மட்டும்தான் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஜீரோ வந்து ரைட் சைடில் மட்டும்தான் அப்ரோச் பண்ண முடியும் ஆனால் ஈவன் அந்த கேஸில் கூட அந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது ஓகே ஈவன் அந்த கேஸில் கூட லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது ஸோ இங்கே வந்து நம்ம எஃப்ஆப் எக்ஸி ஈக்குவல்டு ஒன் பை எக்ஸு கம்மா இன்ஃபினிட்டியில் எடுத்தேன் இதே ரியல் லைன்லேயே கூட நம்ம எடுத்துக்கலாம் ஸோ எஃப்ரம் ओके सो ना इन द फंक्शन ये अच्छी करा तो ये नोट ये फंक्शन होता है ना ना लेट हैचाफ एक्स इक्वल टू साइन वन बाय एक्स इफ एक्स बी लांस तू जीरो कमा इन्फिनिटी जीरो इफ एक्स इक्वल टू जीरो ओके सो इधर ना वन्दे ये नोट ये फॉर डिस्कंटिन्यूटी ऑफ सेकंड काइंड ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம ஃபங்க்ஷனே வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஓகே ஃபங்க்ஷனே வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் இங்கே ரைட் லிமிட் மட்டும்தான் பேச முடியும் நம்ம வந்து லெஃப்ட் லிமிட் வந்து என்னென்னு பேச முடியாது ஏன்னா ஃபங்க்ஷனே வந்து நான் ஜீரோ கமா க்ளோஸ்ட் ஜீரோக்கமாக தான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஆனால் அப்போ கூட நம்ம வந்து இங்கே கண்டினியூட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஜீரோவில் வந்து கன்ட்டினியூட்டியை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் ஏன்னா டெஃபனிஷன் வந்து எந்த ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து டிஸ்கண்டினியூ சாரி கண்டினியூட்டி டிஸ்கன்டினியூட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இங்கே வந்து நம்மளுடைய மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து என்ன க்ளோஸ் டு ஜீரோக்கமாக இன்ஃபினிட்டி ஸோ இந்த பாயிண்ட்ல ஜீரோங்கிற பாயிண்ட்ல நம்ம கண்டினியூஸாக இல்லையான்னு நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இந்த லிமிட் வந்து ஸோ கிளைம் வந்து என்னன்னா கிளைம் லிமிட் எக்ஸ் கன்வர்ஜிங் டு ஜீரோ பிளஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் டஸ்நாட் எக்ஸிஸ்ட் இந்த லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் நம்ம லிமிட் எப்போது எக்ஸிஸ்ட் ஆகுன்னு சொல்லுவோன்னா ஃபர் எவரி எப்சுலன்ட் கிரேட்டர் தன் ஜீரோ தெர் இஸ் அ டெல்டா சச்சு தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பால் சென்டரேட் ஜீரோ கமா டெல்டா இம்ப்ளைஸ் எஃப்ஆப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு பால் சென்டரட் ஹெச்ஆஃப் ஜீரோ கமா எப்சுலன்ட் இதுதான் வந்து லிமிட்டோடைய டெஃபனிஷன் ஸோ நான் வந்து இங்கே லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் சொல்கிறோம் சொல்லணுங்கிறதுக்காக நான் என்ன எடுக்க போகிறேன்னா ரெண்டு டிஃபரெண்ட் சீக்வன்ஸ் எடுக்க போகிறேன் ஸோ லேட் எக்ஸ் என் ஈக்குவல் டூ ஒன் பை டூ என் பைன்னு வச்சுக்கிறேன் ஒன் பை டூ என் பை அண்ட் ஒய்என் ஈக்குவல் டு ஒன் பை டூ என் மைனஸ் ஒன் அல்லது டூ என் பை ப்ளஸ் பை பை டூன்னு வச்சுக்கிறேன் டூ என் பை ப்ளஸ் பை பை டூ ஒன் பை ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஸோ ஸோ ஒன் 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 பை 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 டூ 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 என் என் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் ஃபைவ் ஓகே இப்போ இந்த ரெண்டு பற்றி நம்மளால் என்ன சொல்ல முடியும் தென் எக்ஸ் என் அண்ட் ஒய் என் சீக்வன்சஸ் இன் In ஜீரோ infinity 0, ஜீரோ கமா இன்ஃபினிட்டியில் உள்ள sequences அண்ட் லிமிட் அண்ட் தே converges to ஜீரோ அண்ட் லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டி எக்ஸ்என் வந்து ஜீரோ அதே மாதிரி லிமிட் என்டென்டிங் டு இன்ஃபினிட்டி ஒய்என்னும் வந்து ஜீரோ ஓகே எக்ஸ்என் converges to ஜீரோ ஒய்என் converges to ஜீரோ ஸோ இங்கே ஐடியா வந்து என்னென்னா sin pi by 2 is 1 sin 0 is 0 ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த இந்த ஃபங்க்ஷன் சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் அட் ஜீரோ ஈவன் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை ஜீரோவில் டிஃபைன் பண்ணால் கூட இது வந்து நாட் கண்டினியூஸ் அட் ஜீரோ அதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம் இப்போ இங்கே ஹெச் ஆஃப் எக்ஸ்என் வர என்ன வரப்போகுது ஸோ திஸ் இம்ப்ளை தென் வாட் இஸ் ஹெச் ஆஃப் எக்ஸ்என் ஹெச் ஆஃப் எக்ஸ்என் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஒன் பை எக்ஸ்என் ஆனால் எக் வந்து ஒன் பை டூ என் பை ஸோ ஒன் பை எக்ஸ்என் வந்து டூ என் பை ஸோ திஸ் இஸ் சைன் ஆஃப் டூ என் பை 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 சைன் ஆஃப் டூ டூ என் வந்து ஜீரோ ஜீரோ ஸோ இது வந்து ஃபார் ஃபார் ஆல் ஆல் நேச்சுரல் நேச்சுரல் நம்பர் நம்பர் ஓகே அப்போ ஹெச் ஆஃப் ஒய்என் என்ன வரப்போகுது ஹெச் ஆஃப் ஆஃப் ஒய்என் சைன் ஒன் பை ஒய்என் என் வந்து

either when the constant sequence zero sequence converges to 0, converges to 0 and h of y n either a constant sequence either one the one converges to converges to 1 where x n and y n are sequences x n and y n converges or converge to

ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதான் நோன் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஒரு ஐடியா இருக்குது அந்த ஃபங்க்ஷன்ஸை வச்சு அப்போது வந்து என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி சீக்வன்ஸ் சீக்வன்ஷியல் ஆர்கூமெண்ட் வந்து ஈஸி டு டூ ரெண்டு சீக்வன்ஸும் கன்வர்ஜிங் டு சேம் பாயிண்ட் ஆனால் அதோடைய இமேஜ் சீக்வன்ஸ் பார்க்குறோம் அது ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜ் ஆச்சுன்னா த லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஓகே ஸோ அப்போ இங்கே சைன் ஒன் பை எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூவஸ் at 0 that is h of x which is sin 1 by x if x greater than 0 and 0 if x equal to 0 is not continuous not continuous at x equal to 0 not continuous at x equal to 0 that is it is discontinuous at x equal to 0 other, than other limit does not exist right. And limit x tending to zero plus h of x does not exist. Is again a Reason as limit x extending to zero plus does not exist. Hence h has discontinuity of second kind at x equal to zero. Hence h has discontinuity.

செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் வேர் இட் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அது வந்து அட்மோஸ்ட் கவுண்டபிளாக இருக்கலாம் ஓகே அதை வந்து அட்மோஸ்ட் கவுண்டபுளாக இருக்கும் கவுண்டபிளாக இருக்கும் அது வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து நான் இங்கே ஒரு ரிமார்க்காக நான் அதை கொடுக்குறேன் நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலை ஸோ லெட் எக்ஸ்என் பிஎன் இன்ஃபைனைட் பிஎன் இன்ஃபைனைட் செட் இன் சம் இன்ட்ரவல் ஏக்கமாக பி

அதாவது இங்கே இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோன்னா நான் இந்த சம்மு வந்து ஒன் பை என் ஸ்கொயர் நமக்கு ஏற்கனவே சம்மேஷன் ஒன் பை என் ஸ்கொயர் கன்வெர்ஜஸ்ன்னு தெரியும் சரிங்களா சம்மேஷன் ஒன் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் இது வந்து கன்வெர்ஜஸ்ன்னு தெரியும் ஸோ நான் இதை இந்த சீரீஸை வச்சுட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன் எப்போனா இப்போ இதில் ஒரு பாயிண்ட் எடுங்க எக்ஸுங்கிற பாயிண்ட் எடுங்க எக்ஸுங்கிற பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த சம்மு நம்ம வந்து எப்போ ஒன் பை என் எடுப்போம்னா எக்ஸ்என் வந்து லெஸ் தேன் எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த ஒன் பை என் ஸ்கொயரை வந்து சம் பண்ணுவேன் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்கே எக்ஸ்என்னுக்கு பதிலாக ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்என் வந்து ஒன் பை என்னு வச்சுக்கோங்க எக்ஸ்என் வந்து ஒன் பை என்னு வச்சுக்கோங்க இன் ஜீரோ கமா ஒன் இன் ஜீரோ கமா ஒன் எஃப்ஆ ஒன் பை ரூ டூ எஃப் ஒன் பை ரூ டூ என்ன டெஃபனிஷன் என்ன எஃப் ஒன் பை ரூ டூ இங்கே வந்து திஸ் இஸ் சமேஷன் எக்ஸ்என் லெஸ் தேன் ஒன் பை ரூட் டூ அந்த கரஸ்பாண்டிங் எண்ணுக்குள்ளே அந்த ஒன் பை என் ஸ்கொயரை வந்து சம் பண்ணியிருக்கோம் அப்போ இங்கே வந்து எப்போ வந்து ஒன் பை என் லெஸ் தேன் ஒன் பை ரூட் டூ எப்போது ஒன் பை என் லெஸ் தேன் ஒன் பை ரூ டூ ஸோ இங்கே வந்து என்னென்னா திஸ் இஸ் சமேஷன் ஒன் பை என் லெஸ் தேன் ஒன் பை ரூட் டூ இங்கே வந்து ஒன் பை என் ஸ்கொயர் அதாவது ஒன் பை என் லெஸ் தேன் ஒன் பை ரூ டூவாக இருந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து இங்கே சண் சம் பண்ணணும் உதாரணத்துக்கு இந்த சம்மில் என் ஈக்குவல் டு ஒன் வராது என் ஈக்குவல் டு ஒன் என்ஈக்வல் டு ஒன்னுனால் ஒன் இஸ் லெஸ் தேன் ஒன் பை ரூட் டூ ட்ரூ இல்லை ஓகே இப்போது என் ஈக்குவல் டு த்ரீ வருமா என் ஈக்குவல் டு த்ரீலேருந்து வரும் ஸோ இந்த சம்மு வந்து என்னென்னா திஸ் இஸ் தம் என்ஈக்குவல் டு த்ரீ டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் ஸ்கொயர் ஒன் பை என் ஸ்கொயர் எப்போது இது வந்து என்ன ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் ஒன் பை ரூட் டூ எஃப் ஆஃப் ஒன் பை ரூட் டூ இது வந்து ஒன் பை ரூட் டூக்கு மட்டும் இல்லை நீங்கள் வந்து இந்த இந்த பாயிண்ட்டெல்லாம் எடுத்துக்கலாம் இது வந்து ஒன் பை த்ரீன்னு வச்சுக்கோங்க இது வந்து ஒன் பை டூன்னு வச்சுக்கோங்க இந்த இன்டர்வலில் ஒன் பை த்ரீலேருந்து ஒன் பை டூவில் உள்ள எந்த ஒரு எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த ஒரு எக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் எஃப் எஃப்ஆவெக்ஸ் வந்து இந்த சம்மு தான் வரப்போகுது எஃப்அவ் எக்ஸ் வந்து ஒன் இந்த சம்மு தான் வரப்போகுது ஏன்னா எக்ஸ் இஸ் ஒன் பை என் லெஸ் தேன் எக்ஸ் எப்போன்னா என் இஸ் கிரேட்டர் தேன் என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ என் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஏன்னா எக்ஸு வந்து இஸ் கிரேட்டர் தேன் ஒன் பை த்ரீ அப்போது ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் எக்ஸு ஒன் பை என் இஸ் லெஸ் தேன் எக்ஸுன்னா நான் ஒன் பை என் ஸ்கொயராக சம் பண்ணணும் அப்போ ஹாஃப் வந்து கிரேட்டர் தேன் ஒன் பை எக்ஸ் ஸோ அதனால் அதுவும் வந்து இந்த சம்மில் வராது ஒன்னும் வராது ஓகே இப்போது இந்த சீரீஸ் ஒன் பை என் ஸ்கொயருங்கிற சீரீஸை வச்சுட்டு நம்ம இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம் இந்த எக்ஸ் அண்ட் லெஸ் தேன் எக்ஸ் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸுக்கு வந்து ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுங்கள் எக்ஸுக்கு வந்து நான் ஜே சஃபிக்ஸ் எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் ஜே சஃபிக்ஸ் எக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் என் இன் என் சச்சு தட் எக்ஸ் என் லெஸ் தேன் எக்ஸ் ஓகே ஸோ இதை நான் இந்த டெஃபனிஷனை வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் கிளாரிட்டியாக கொடுக்கணுன்னா ஃபார்

இப்போ இந்த ஒரு எக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜேஸை ஃபிக்ஸ்ட் எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் உள்ள ஒரு சப்செட் சாட்டிஸ்ஃபையிங் எப்படி எடுக்கிறோன்னா எக்ஸ்என் இஸ் லெஸ் தேன் எக்ஸ் அந்த மாதிரி என் இந்த செட்டில் எடுக்கிறோம் அப்போ இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா எஃப் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சமேஷன் என் ஜேஎக்ஸ் ஒன் பை என் ஸ்கொயர் ஓகே என் இன் ஜே எக்ஸ் ஒன் பை என் ஸ்கொயர் ஸோ இது வந்து இன்னும் கூட அந்த டெஃபனிஷனை இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் இப்போ இந்த ஃபங்க்ஷனை பத்தி என்ன சொல்ல இந்த ஃபங்க்ஷன் வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஸோ நம்பர் ஒன் எஃப் இஸ் இன்க்ரீஸிங் எஃப் இஸ் டிஸ்கண்டினியூவஸ் அட் எவ்ரி எக்ஸன் எஃப் டிஸ்கண்டினியூவ் அட் எவ்ரி எக்ஸ்என் பரால்

ரைட் லிமிட் மைனஸ் லெஃப்ட் லிமிட் அட் எக்ஸ்என் பார்த்திங்கன்னா அது வந்து ஒன் பை என் ஸ்கொயர் ஓகே அது வந்து ஒன் பை என் ஸ்கொயர் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும் இப்போ இந்த எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு கவுண்டபிள் செட்டு ஏபியில் எடுத்திருக்கோம் இந்த கவுண்டபிள் செட்டை வச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸிங் அதே நேரத்தில் அது வந்து இந்த எக்ஸாக்டாக இந்த எக்ஸன்ஸில் மட்டும்தான் டிஸ்கண்டினியூஸ் ஆகப்போகுது ஓகே எக்ஸாக்டாக இந்த எக்ஸன்ஸில் மட்டும்தான் டிஸ்கன்டினியூஸ் ஆக போகுது ஓகே ஸோ இந்த டிஸ்கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி அதோடைய ப்ராப்பர்ட்டிஸை பற்றி இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இது இந்த எக்ஸாம்பிளோட நான் வந்து இங்கே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நன்றி